ஹாய் கைஸ், இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வாழப்பாடி பேரூராட்சி எல்லையில் இருக்கேன். நான் இப்போது எங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒரு 97 சென்ட் வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான இடம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, இருந்தாலும் அதுக்கு நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இப்போது இந்த 97 சென்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பஞ்சாயத்து ரோடு வந்து 22 அடி. இந்த பஞ்சாயத்து ரோடு வாழப்பாடி என்ஹெச்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் ஒரு 97 சென்ட் இந்த வீடியோவில் இருக்குது. அருமையான இடம். ஏற்கனவே இது வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, புதுசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆக தேவையில்லை. நமக்கு ஒரு பண்ண வீடு இல்லை ஸ்மால் பட்ஜெட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த 97 சென்ட் ரொம்ப 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 உதவியாக இருக்கும். வாழப்பாடி என்ஹெச்லேருந்து ஜஸ்ட்டு நம்ம நடந்தே வரலாம், வாக்கிங் மாதிரி நடந்தே வரலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பஞ்சாயத்து ரோடு நல்லா 22 அடி. இப்போது வந்து புதுசாக ரோடு போக திரும்பவும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அப்போ ரோடு போகிறத பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்னாடி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ரோட் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் தெரிகிற கம்பம், இந்த கம்பம் இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்த்தலாம். நல்ல அருமையான விவசாய இடம். ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அந்த மாதிரி ரொம்ப நிறைய இடம் வேண்டாம், மெயின்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பம், இப்போ இந்த கம்பத்திலிருந்து ஆரம்பிக்குது மொத்தம் 97 சென்ட். இது ஃபுல்லாகவே இருக்குது. மெயின் என்ஹெச் பைபாஸில் இருந்து, வாழப்பாடி என்ஹெச் பைபாஸில் இருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே கிலோமீட்டர் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சுற்றியுமே நமக்கு வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ஊர் இருக்குது, ஊருக்குள்ளேயே இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட இடத்துலலாம் வந்து இல்லை, சுற்றியுமே நமக்கு வந்து ஊராக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒரு மெயின் இடத்துல என்ஹெச்ல இருந்து 1 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல, அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஒரு 97 சென்ட்டில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் இப்போ நமக்கு இந்த இடம் இந்த கம்பத்துலேருந்து ஆரம்பிக்குது. ரோட் பேஸில் பார்த்தீங்கன்னா 150 அடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது. ரோட் பேஸில் நமக்கு மொத்தம் 150 அடி இது ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல மெயின் இடம் நமக்கு வந்து தனியாக இருக்குது, ஊரை விட்டு தனியாக இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நாம் இங்கே ஒரு சின்ன வீடு கட்டிட்டு எப்போ வேணால் வரலாம் போகலாம், அந்த மாதிரி ஒரு ஊர் டெவலப்மெண்ட் ஆன இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இவ்வளோ அகலத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். இதான் ஒரு நெகட்டிவ், இதான் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இது மேட்டாங்காடு, அதுவும் சொல்லிடுறேன். போரிங் கிடையாது, போரிங் கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்கா? ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. மேட்டாங்காடு, மேட்டாங்காடு, ஆமாம் சொல்லிட்டாங்க, ஒன்று சொன்னாங்க, மேட்டாங்காடு தான், ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ஆனால் போரிங் போட்டால் நமக்கு தண்ணி நல்லா கிடைக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு விவசாயம் பூமி சுற்றியுமே இருக்கிற இடம் அப்படின்னால நமக்கு தண்ணி பஞ்சம் இல்லை. வாட்டர் லெவல் நமக்கு நல்லாவே இருக்கும். விவசாயம் நடந்துட்டுருக்க ஏரியாவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு வரைக்குமே இருக்குது, இது ஃபுல்லாகவே இருக்குது. அந்த கம்பத்திலேருந்து காட்டியிருக்கேன், அதில் இருந்து இந்த வரப்பு வரைக்குமே மொத்தம் 97 சென்ட். மேட்டாங்காடு நம்ம போரிங் போட்டுக்கலாம், பெரிய லெவலில் விவசாயம் செய்ய தேவையில்லை, ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு போரிங் போட்டுக்கலாம். இதில் இருந்து அது ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல இடம், மெயின் இடம். பார்த்தீங்களா, வீடெல்லாம் சுற்றியுமே ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து காட்டிட்டு வரலாம் நினச்சேன், பட் கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து எடுக்கலை. சுற்றியுமே விவசாயம் நடந்துட்டுருக்கு.
ஊருக்குள்ள தண்ணி வந்து நல்லா இருக்கு. இந்த தண்ணி வத்தாத இடம் இதெல்லாம் சுத்திமே ஃபுல்லாவே தாராளமா பார்க்கலாம். அப்படி என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட காண்டாக்ட் நம்பர், இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ ஏக்கரோட ரேட்டு, அதை நாம் வந்து என்ன ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் ஒரு 4 சென்ட் தான் கம்மி, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் தான். ஸோ அதோட ரேட்டு என்ன அப்படிங்கிறது நான் ஓனரை ஒரு தடவை கேட்டுட்டு உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல இடம், என்னோட ஒப்பீனியன் என்னென்னா பெஸ்ட்டு இடம். என்ன ரெண்டு ரீசன் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ஹெச்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள், ஒரு காரில் வந்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கீழே இறங்கிலாம் வர வழி ஃபுல்லாக, ஊர் பயம் இல்லை, ரோடு வசதி இருக்குது. எகெயின் 22 உங்களுக்கு வந்து அடியில் வந்து பஞ்சாயத்து ரோடு, அதை திரும்பவும் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக ரோடு ஆக போட போகிறாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரோட் பேஸ்லே நல்லா ஈவனாக சமதளமாக உட்காந்துருக்கு, மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக உட்காந்துருக்கு. இதனால் இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து தாராளமாக வாங்கலாம். அப்படி ஏதாவது டவுட்டுனா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தாராளமாக, தேங்க்யூ.